நீங்க உங்களோட ஓன் கார்ல போகவே முடியாது, சான்ஸே கிடையாது. நாலு ஆஃப் ரோட்ல சேசிங்க, வண்டில வந்து ரோடே இல்லீங்க. லைஃப் டைம்ல இன்னைக்கு தான் நான் பாத்தீங்க. நீங்க எதுமே ஆனே வந்து மரணத்தோட விளிம்புல இருக்கு. நீங்க பாருங்க, இங்க யானை வந்துச்சுனா என்ன பண்ணணும்ங்கறதே தெரியல. இவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டு ஓட தான் பாப்பானுங்க. சோ வணக்கம் மக்களே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட் நான் எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல. என்ன vlog ஏன்னா ஃபுல் டயர்டு, இருந்தாலும் தூங்கலை. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால் ரூம் ப்ளாக்லாம் காமிக்க முடியல. ஸோ நாங்கள் இருக்கிற ரூமோட லொக்கேஷன், அதோட பட்ஜெட் எல்லாமே நான் சொல்கிறேன். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 3K எங்களுக்கு ஓகேவா? பர் நைட்டுக்கு 3K. ஆஃப்டர்நூன் செக் இன் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணுற மாதிரி 3K ரூம் நல்லா இருந்துச்சு, காமிக்கிறேன். ஸோ அதோட ஆம்பியன்ஸ் லைக் உள்ளேயுமே நல்லா இருந்துச்சு, வெளியுமே அதோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே சுற்றிலும் மழை அந்த மாதிரி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நான் டே டைமில் காமிக்கிறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து மார்னிங் சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்காக கொழுக்குமலைக்கு போகிறோம். ஸோ அது ட்ரெக்கிங்கில் போவோம், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ரூமு மட்டும் சின்னதாக லைட்டாக அப்படி பார்த்துடலாம். ஸோ டே டைமில் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காமிக்கிறேன். இப்போதைக்கு ரூமு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு மலையில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நேற்று நைட்டு கேம்ப் எல்லாம் வச்சு சமயம் வந்து ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாமே நல்லா வீடியோ எடுக்க முடியலை ப்ராப்பராக. ஸோ அது எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து டீ குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இது என்ட்ரன்ஸ் இப்போ நமக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக உள்ளே போனோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்ம பசங்கள்லாம் கொழுக்கு மலைக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு பெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் படுத்துக்கலாம். மொத்தம் நாங்கள் 6 பேர் வந்ததுனால மொத்தம் 3 ரூம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருக்காது, பட் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். வெஸ்டர்ன் தான் இருக்குது. பாத்ரூம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஹீட்டருக்கு ஒரு பைப் இருக்குது, அப்பப்போ ஹீட்டரில் ஒர்க் ஆகுது, தண்ணி வருது. ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா அகைன் வந்து இதை ஓட்டினாப்புல. ஸோ அதை ஓட்டி இப்படி வந்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து ஒரு அதே சேம் பெட்ரூம், ரெண்டு பேர் படுத்துக்கிற மாதிரி. மொத்தம் நாங்கள் 6 பேர். ஸோ இதுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, உள்ள ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த சோஃபா வந்து இங்கே இருக்க வேண்டியது, நாங்கள் வந்து அங்கே எடுத்து போட்டுருவோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு டைனிங் ஏரியா இருக்கும், பெரிய ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்குது. ப்ளஸ் கிச்சனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது பிளேட்லாம் இங்கே இருந்துச்சு, நைட் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். அது இல்லாமல் கிச்சன் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வேணுங்கிற பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை விட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் வியூ, பால்கனி அந்த மாதிரி பின்னாடி. ஸோ இப்போ இருட்டில் ஒன்றும் தெரியாது. நம்ம மார்னிங் உங்களுக்கு அந்த வியூ என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3K ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இது ஒர்த்து மாதிரி தான் தெரிஞ்சது. 6 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு ஒரு டே அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோம், அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து 3K கேட்டிருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, சன் வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். நேற்று வந்து எங்கள் நேரம் வந்து மழை பெஞ்சிருச்சு, அதனால் இன்னைக்கு காலையில் வந்து ட்ரெக்கிங் போகவே இல்லையாமா. அதாவது நார்மலாக வந்து போக வேண்டிய வண்டியிலே வந்து பாதி வண்டி தான் போயிருக்கு, பாதி வண்டி போகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ அடுத்து மறுபடியும் இன்றைக்கி ஒன் டே ஸ்டே பண்ணி பார்க்கலாமா இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்கே லோக்கலில் ஒரு காஃபி கடையில் போய்ட்டு காஃபி குடித்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க லோக்கல் தான், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈவினிங் போகிறத விட செகண்ட் ஷிஃப்ட்னு ஒன்று, அதாவது ரெண்டாவது வாட்டி ஒரு வாட்டி போகலாம். காலையில் வந்து இப்போது 6:30 அந்த மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா 9:00 போவாங்களாமா. ஸோ அப்போ போனீங்க அப்படின்னா வெயிலுமே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த வியூ எல்லாமே ப்ராப்பராக தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வெயிலே வருது வெளியே. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, இப்போ தான் வெயில் வெளியே வருது. இப்போ போனாங்கல்ல காலையில் 5:30 போயிருப்பாங்க, அவங்களே இப்போ இந்த வியூவை பார்த்துட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கு ஆனால் இந்த வியூ, சீரியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது எங்கேயாவது பக்கத்தில் இருக்க லொக்கேஷனை சுற்றிட்டு எல்லாம் எந்திரிச்சிட்டோம். காலையில் 4:30 எந்திரிச்சு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதனால் ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு கிளம்பிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 9:00 அகைன் நம்ம அதை போக போகிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்னென்ன பிளான் அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணணும். 14 தாண்டி தூங்கும் ஏரியோட வடக்கு கருக்கு இன்னும் 5 மணி நேரத்தில் வந்துருவாங்க. எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒன்று இருக்கு. உங்ககிட்ட நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த கொழுக்கு மலை ட்ரிப்புக்கு வந்து கிளம்பிட்டோம். காலையில் சாப்பிட்டு எல்லாமே அந்த வியூ பாயிண்ட்லாம் போயிருந்தோம். ஸோ பெருசாக அங்கே வீடியோஸ் எடுக்கல நான், ஏன்னா வந்து எனக்கு அங்கே என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதனால் நான் அதை பெருசாக எடுக்கல.
அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்ட ஹோட்டலை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசணும், கேவலமா இருந்துச்சு, நீங்களாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன், போகிறதுக்கு 1 hour ஆகுமா, ட்ராவலுக்கு 1 hour ஆகும், அங்கே போயிட்டு நம்ம 1 hour அந்த மாதிரி சுற்றிக்கலாமா, திருப்பி அகைன் வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வர்றதுக்கு 1 hour ஆகுமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 12 kilometers 13 kilometers தான் ஆகுது, ஆனால் அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு 1 hour ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க ரோடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். மெயினாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இதோட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து 2500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் வரப்ப சீசன் டைமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மார்னிங் போனீங்க அப்படின்னா நீங்கள் க்ளவுட் எல்லாமே வந்து பார்க்கலாம், ரொம்ப ஃபாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த நாங்கள் போகிற டைமுக்கு ஒரு 9:00 அந்த மாதிரி போனீங்கன்னா கரெக்டாக சன் வந்து வந்திருக்கும். அந்த வியூ, அந்த அவங்க நீங்கள் பார்க்க வேண்டிய வியூ எல்லாமே வந்து எக்ஸாக்டாக சூப்பராக தெரியும். அதை விட பெஸ்ட்டு ஈவினிங். ஆனால் ஈவினிங்கில் உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் லக்கு இல்லை அப்படின்னா எங்களுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மழை வந்துடும். மழை வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, எதையுமே ப்ராப்பராக பார்க்க முடியாது, நம்மளால் மேலேயே போக முடியாது. ஸோ நாங்கள் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் போவாங்க, நாங்கள் வந்து இப்போது மிடில் போகலான்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஓன் காரில் போகவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பர்மிஷன்லாம் வாங்கணும். அதுக்கு வந்து இவங்க இவங்களோட ஜீப் அதுக்கு வந்து பர்மிட் வாங்கி அவங்களுக்கு ப்ராப்பரான அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரிப்புக்குமே ஒரு பாஸ் ஒன்று வாங்குறாங்க. லைக் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறீங்க, அட்ரஸ் என்ன, அவங்க எங்கேருந்து வராங்க, எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் தனியாக போகிறதுக்கலாம் வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட போயிட்டா மோஸ்ட்லி வந்து நம்ம அவங்களோட இதில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும், தனியாக போக முடியாது. ஒரு ஜீப்புக்கு 6 பேர் தான் உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்காறது கஷ்டம். ஓகேவா, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுக்கு மேலே அவங்க அளவும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜீப்புக்கு 6 பேர் தான் அளவு பண்ணுறாங்க. ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி 1 hour ட்ராவலில் கொண்டு வந்து விட்டார். எங்களுக்கு வந்து டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங் பர்சனாக இருந்ததுனால அடிச்சு அவர் மட்டுக்கும் பறக்க விட்டுட்டாரு. அதாவது வண்டியில் 4 வண்டியில் வந்து ரோடே இன்னைக்கு தான் அதை நீங்கள் எதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது. அந்த ரோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. அவர் 3 wheels ஓட்டுறாரு, 2 wheels ஓட்டுறாரு, வீலிங் அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு அவர் மட்டுக்கும். சீரியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் 3 hours பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நைட்டே புக் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரிஸ்க்கு தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியில் இந்த முட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க, நடக்க முடியாத இருக்கவங்களாம் வந்தாங்கன்னா கஷ்டம். மற்றபடி பேக் பெயின், ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ குழுங்கும், நார்மலாக இருக்காது. நீங்கள் ஒரு ஒரு வைபான பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆனால் எப்படி ஆடுவீங்களோ அதை விட மோசமாக ஆடுவீங்க. முக்கியமாக டிஸ்க் பல்ஜ் இருந்தால் உங்களுக்கு நிறைய பல்ஜ் சைஸ் இன்னும் அதிகமாகும், நிறைய பிரச்சனை இருக்கும். அவன் படிச்சிருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கான் தற்குறி அவனை. ஸோ ரீச் ஆகிட்டோம் எப்படியோ. இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னும் இதுக்கப்புறம் அதாவது இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே காட்டுறவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 200 meters நடந்து போகணும். இது அதுக்கு மேலே செங்குத்தாக இருக்குது. இது நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வியூ பயங்கரமாக இருக்கும்னு மட்டும் சொல்கிறாங்க. பார்ப்போம், இங்கேயே பயங்கரமாக இருக்கு எனக்கு. அங்கெல்லாம் போனால் பயங்கரமாக இருக்கும் போலயே. இங்கே தெரியுதா ஏதாவது ஒயிட் ஸ்க்ரீன் தானே உங்களுக்கு தெரியுது, ஏன்னா எனக்குமே எதுவுமே தெரில. சீரியஸ்லி வேறு லெவல். ஆனால் நீங்கள் பார்த்து மட்டும் நடக்கணும், அதுதான் ஒரு மேட்ரு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க, ஆக்சிஜன் லெவல் இல்லை, நீங்கள் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று, நம்ம அந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சொர்க்கம் சொர்க்கம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரியலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக
ஃபுல்லாக வந்து இதுதான் மிஸ்ட் தான் இருக்கு. சீரியஸாக வேற லெவல். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் ஃபுல்லாக நமக்கு வந்து பாதைகள் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி என்னோட ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த நிறைய இதுக்கெலாம் போயிருப்போம், தடா போனோம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஒரு ஒரு அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து எங்கே போனேன் அப்படின்னா அந்த குந்தானி மலைன்னு சொல்லிட்டு போனோம், அது ஓரளவுக்கு ஆவரேஜ் ட்ரெக்கிங். அதுக்கடுத்து தடா ஒரு கொஞ்சம் அதிகமாக ஓகேவா. இப்போ வந்து இது இருக்கலே ஹை லெவல் அந்த மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி ட்ரெக்கிங் இருக்குது அப்படின்னா அதான் வந்து நம்ம அடுத்து அந்த எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்களே சிவன் இருக்கிற மலை வந்து அந்த மாதிரி மலைக்கு தான் நம்ம போகணும், வெள்ளங்கிரி மலை அந்த மாதிரி இதுக்கு தான் போகணும். ஸோ இது ரூட்டுமே நமக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃபாக வர முடியுமோ அவ்வளோ சேஃபாக வாங்க. ஸ்லிப்பர் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஷூ போட்டுக்கோங்க, அதில் வந்து கிரிப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சும்மா அந்த தேஞ்சு போனதான் போட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி செருப்பெல்லாம் போட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ இதாக நல்ல ஒரு சேஃப்டி மெஷர்ஸோடு வாங்க, இல்லைனா ரிஸ்க்கு தான். ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் அதுதான் முக்கியம். அது இல்லாமல் இங்கே வரணும்னு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, வேஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதுதான் இங்கே பாருங்கள், இப்படி வந்திருக்கலாம் இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் நீங்களே பாருங்களேன். இங்கேருந்து அங்கே போய் அப்படி போய் இது எல்லாமே ரிஸ்க்கு. நம்ம விழுந்தோம் அப்படின்னா அதான் எதுவுமே கிடையாது, ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ மக்களை ஃபைனலாக வந்து வந்தாச்சு, இதுக்கு மேலே போக முடியாது. நம்ம அங்கே வந்து சிங்கப்பாறைன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா வந்து இதுதான் லாஸ்ட் பார்ட்டு, இதை தாண்டி எங்கேயும் போக முடியாது. நானே வந்து மரணத்தோட விளிம்பில் இருக்கேன், இங்கே பாருங்கள் இங்கே இருக்கேன். இங்கே இவ்வளோதான் முடிஞ்சு, இதோட முடிஞ்சு. உங்களுக்கு இது வரவே ரிஸ்க்கு தான், நான் இந்த சரி இந்த டைம் லாப்ஸ்லாம் எடுத்து போடலாமே அப்படிங்கிற ரீசனுக்காக நான் வந்தேன். ஸோ இதுதான், அவனுங்களாம் அங்கேயே இருக்கானுங்க, நான் மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். இது இதுதான் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வாங்க. திருப்பி இப்போ இதில் ஏறி போகிறதே கஷ்டம் தான், ஏதாவது அவங்களோட ஹெல்ப் வச்சு தான் போகணும். இப்போ தான் மிஸ்டர்லாம் கிளியர் ஆகிருக்கு, கரெக்டாக இங்கே நேரம் நல்ல நேரமாக இருக்குது போல். ஸோ வெயில் வந்திருக்கு, சீரியஸாக சூப்பராக இருக்குது இந்த வியூ. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ மக்களே மேலே மேலாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். என்னடா அது ரீர்னு ஜீப்லேருந்து நடந்து வரோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல, எங்களோட டிரைவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நடுவில் வந்து ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொன்னோம், பண்ணி கொடுத்தாரு. இப்போ என்னன்னா வந்து ஜீப்லேயே வரதுக்கு குளிங்கி குளிங்கி வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே அதாவது மேலேருந்து வந்துகிட்டு இருக்கோம், இப்போ கீழே போகிறோம். அவர் வந்து சுற்றிக்கிட்டு இப்படி வரணும் ஜீப்பில் ஓகேவா. ஸோ நீங்கள் வரதுக்குள்ளே நீங்கள் நடந்து இதில் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. நான் யோசித்தேன் இதெல்லாம் நம்ம ஊட்டி கொடைக்கானல் நடக்க முடியுங்களா, எப்படி போக முடியும் தேயிலைக்குள்ளே அப்படின்னு யோசிச்சா, அவர் அதிகம் எங்களுக்கு ஆப்ஷனாக அமைச்சு கொடுத்துட்டாரு. செமையாக இருக்குது இவனுக்கு, அப்படியே ஓடி வரோம் போங்க. ஃபோட்டோன்ட்டுருக்கானுங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீப்பில் இப்படி வந்துடுவார், நாங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கோம். சீரியஸாக சொல்கிறேங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஃபார் ஷூராக ஃபார் ஷூராக நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்களாக இருக்கணும், இல்லைனா இந்த குழுங்கள்லாம் உங்களால் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம எங்கே வந்து முடிச்சுட்டு வந்தோம்னா கொழுக்குமலையை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஏதாவது ஏரியா இருக்கான்னு பார்த்தோம், டேம் ஒன்று சொன்னாங்க. இங்கே எதுவுமே பேர் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க, காது வேறு அடைச்சிக்கிட்டு இருக்குது. சரி இந்த டேமுக்கு வரலாமே வந்தால் கார் உள்ளே வராது இடிக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னு கார் அங்கேயே பார்க் பண்ணிட்டு நடந்து வந்தோம். எனக்கு என்ன ஷாக் வந்தால் என்ன ஷாக்னா, சரி யானையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமா, இங்கே பார்த்தா யானையோட சாணி இருக்குது. இப்போது ஒரு ஆர்வம் இருந்துச்சு, சரி ஓகே யானையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக ஜெர்க்காவது, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஜெர்க்காவது. என்னன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் ரிசர்வ் அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா கார் வெளியே நிற்கிது. ஸோ அப்போ வந்து மேபி அவங்க எதாவது கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. செகண்ட் விஷயம் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பைக்கில் வந்து பார்த்துட்டு திருப்பி போயிருக்காங்க. எங்கள் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி அங்கே போலீஸ் பார்த்தாங்கன்னா எதுக்கு வந்தீங்கன்னு என்னென்னு கேட்பாங்க. இங்கே யானை வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறதே தெரியல, இவனுங்கெல்லாம் கத்திக்கிட்டு ஓட தான் பார்ப்பானுங்க. வந்துச்சுன்னா சீரியஸாக தப்பிக்க முடியுமா அப்படின்னு தெரில எனக்கு. என் பயம் உங்கள் கண்ணில் தெரியுதான்னு தெரில, எனக்கு வளர்கிற பயத்தில் நான் மாட்டுக்கும். சீரியஸாக ரொம்ப பயமாக இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது. எங்கேருந்து வந்தாலுமே நமக்கு தெரியாது, திடீர்னு வந்தால் கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எம்டி கிரவுண்டாக இருந்தால் கூட ஏதோ ஓடிக்கிட்டு தப்பிக்க பார்க்கலாம். அந்த மாதிரி காட்டுக்குள்ளே மாட்டணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு இடத்த காலி பண்ணுற வழியை பார்க்கணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வர்ற இடம்லாம் ரிஸ்க்காகவே இருக்குது, அதுதான் எனக்கு புரியல. எங்கேயாவது லாங்கில் யானையை பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும், கிட்டக்க பார்த்தோம் அப்படின்னா பயம்தான்.
ஸோ இதுதான் நம்ம கேங். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது, லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அங்கே கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்கானுங்க, அந்த பிச்செல்லாம் வச்சு கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்கானுங்க. எப்படின்னு தெரியல, ஆனால் எல்லா இடத்துலையுமே சாணியோட அந்த யானையோட சாணி இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ அதான் இங்கே நார்மலாக வந்து சாப்பிட்டுட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஏதோ இங்கே பக்கத்துலேயே இது டேம் இருக்குது, குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது மேப்பில் இந்த லொக்கேஷன் தான் காமிக்குது, ஏதோ பக்கத்தில் வீடுலாம் இருக்குது, அவங்களாம் இருக்கிறப்போ ஒன்றும் பயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கேரளா போலீஸ் ஏதாவது ரிசர்வேஷன் ஏரியா நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டால் தான் பிரச்சனை. மற்றபடி லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, சீரியஸாக பயங்கரமாக இருக்குது. அதாவது எல்லா இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு பேசினாலே நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் முடியாது, அதுதான் கஷ்டம். மற்றபடி நீங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கத்திக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதில் நாங்களே போட்ட சடனாக பிளான் தாங்க, அதெல்லாம் நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, எப்படி பண்ணோம் என்ன ஏது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஒரு தனியாக நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஸோ நாங்கள் வந்தது கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது, இப்போ லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு, டிசல் ஆகுது. ஆனால் என்ன மேட்டர்னா இது இப்படி ஆகிறது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டதுமே. இப்போ நாங்கள் இது மேலே ஏறப்ப ஆயிருந்துச்சுன்னா, கொழுக்கு மேலே ஏறப்ப ஆயிருந்துச்சுன்னா ஸ்பாயில் மாதிரி ஆகிருக்கும் எங்களுக்கு. பட் ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இன்னொரு நாள் ஸ்டே பண்ணலான்ற ஐடியா இருக்குது, பிளான் எங்களுக்கே தெரிலங்க, அதுவாக போய்கிட்டு இருக்கு பிளான். ஸோ ஸோ கீப் வாட்சிங் ஓகேவா, நான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்களே, கடைசியாக வந்து நான் நினச்ச மாதிரி தான் நடந்துச்சு. நான் அப்பயே போகிறப்பே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரேன், ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க பயமாக இருக்குன்னு. பின்னாடி நாங்கள் போகலான்னு போய்கிட்டு இருக்கோம், ஒரே ஒரு சும்மா பேசிட்டு போயிட்டு இருக்கோம், திடீர்னு இப்ப யானை வந்தா என்னடா பண்றது என்னடா பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து யானை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மள அடிக்காதுடா, ஃபர்ஸ்ட் அது பயமுடுத்த ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும், அது வந்து என் ஏரியா நீ உள்ள வராதான்ற மாதிரி ஒரு ஒரு சைன் கொடுக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே பேசிட்டு வரேன். திடீர்னு ஒரு சவுண்டு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க மட்டும் ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓடிட்டு கார்கிட்ட போயிட்டோம், கார்கிட்ட மூச்சு ஆனா முடியல, ரொம்பலாம் ஓட முடியல, போயிடும் அதாவது அப்ப இருந்ததுலாம் வேற, இப்பெல்லாம் எங்களால சுத்தமும் ஓட முடியல. போயிட்டு கார்கிட்ட போய் ஒன்று கேட்கறோம், அவனுங்களை எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க, என்னன்னா வந்து யானை கத்தனை சவுண்ட் எங்களுக்கு கேட்டுச்சுடா அப்படின்னானுங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இப்போ எனக்கு தெரியவே இல்லை, நாங்கள் அங்கே எங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டது, அங்கே நாங்கள் ஓடி வந்ததெல்லாம் வந்து ஒரு யானையை பார்த்து தான் ஓடி வந்திருக்கோம்னாலும் நாங்கள் யானையை பார்க்கல, மேபி அது எங்களுக்கு எங்களை பார்த்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல, இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணியிருப்பேனானு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பணும், போகிறப்போ ரோட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா மேலே ஒரு ரோடு இருக்கும், அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா யானை இருக்காங்க. அப்புறம் திருப்பி பார்க்கலாமேனு திருப்பி போனோம், போகிறப்போ அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் எங்களை பார்த்து கூப்பிட்டு காமிச்சார் இந்த மாதிரி யானை இருக்குன்னு. பார்த்தா நிறைய இருந்துச்சு, ஆக்சுவலாக பெரிய யானை ஒரு மூணு, குட்டி ஒரு ரெண்டு இருந்துச்சு. அவர்கிட்ட பேசுகிறப்ப தான் சொன்னார், அவர் தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆமாம், ஸோ அவர் இங்கே இப்போ வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த பக்கம் வந்து 50 யானைகிட்ட இருக்குது, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தோம், இங்கே வந்தது ஆசை என்னென்னா ஒரு யானையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அதையும் பார்த்துட்டோம். என்னதான் ஆசை இருந்தாலும் வந்து ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு, பெரிய பயம் ஒன்று இருந்துச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம், ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கு. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போற வழியில வந்து கொஞ்சம் பசிக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து இங்கே வந்தோம்னா அந்த கேரட் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஒரு கூரா போட்டு 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, எனக்கு நிறைய வேணும், 6 பேர் நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று சாப்பிட்ற மாதிரி கேட்டிருந்தேன். அப்புறம் 1 கிலோ 60 ரூபான்னு கொடுத்தாங்க, நல்லாதான் இருக்குது. கடைசியாக வந்து சரி போகிற வழியில் ஒரு டேம் ஒன்று பார்த்தோம், சரி இங்கே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எங்ககிட்ட பட்ஜெட்டும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு. ஸோ என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை, இங்கே வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஸோ அதாவது காசு கொடுத்து போகிறவங்களெல்லாம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, காசே இல்லாமல் இங்கே வந்தோம். இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து அந்த எலிஃபேண்ட் போட் ஹவுஸ் ஏதோ ஒன்று இருக்கும், அது வந்து என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த டேம் இருக்குது. பக்கத்து ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா வண்டி அங்கேயே நிறுத்திக்கலாம், அதுக்கு வண்டிக்கும் பார்க்கிங் கிடையாது. வந்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் மீன்லாம் பிடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது என்ஜாய் பண்ணுற மீன்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸாக உட்கார இன்னைக்கான டே, அவ்வளோதான் எங்களுக்கு. இங்கேயும் நாங்கள் வெளியே போகல, ஃபுல்லாக டயர்டாகிட்டோம், இதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். அந்த ரீசனால் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இப்போது. சரி உட்காந்துருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இது ஃபுல் டேம், ஆக்சுவலாக தண்ணி நின்னா இது வரைக்கும் ஃபுல்லாக நிற்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, மான்சூன் டைம் இல்லாதனால ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. இங்கேருந்து இந்த வியூ பார்த்துட்டு இருக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மீன் பிடிச்சா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படின்னு இல்லை, நம்ம டைம் பாஸ் ஆகிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு, எனக்கே சொல்கிறேன் எங்களுக்கு இந்த டே எங்கே போகிறது என்னன்னே தெரியல, அதனால் ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூம் போய் எதுக்கு உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்துட்டோம். இங்கே வந்து உட்காந்தா இவங்க தான் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், இதுவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக நல்லாயிருக்கு. ஸோ இந்த வியூ இருக்குது, வயிறு ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும், போதும், இதுவே ஹாப்பியாக இருக்கும்.